வெல்கம் டு வசந்தீஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி தஞ்சாவூர் ஸ்பெஷல் தேங்காய் திரட்டிப்பால். இது அரிசி அல்வான்னு சொல்லலாம். அந்த அல்வாவுக்கு தேவையான பொருட்கள்: கால் கப் பச்சரிசி, கால் கப் பாசிப்பருப்பு, ஒரு கப் வெல்லம், ஒரு கப் தேங்காய் துருவல், 4 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்துக்கிடலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு கால் கப் பச்சரிசி போட்டு நல்லா செவந்து பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துக்கிடலாம். வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே பேனில் கால் கப் பாசிப்பருப்பை போட்டு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கிடலாம். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டதும் அதையும் அரிசியோடு சேர்த்து வாட்டர் விட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மூழ்கிற அளவுக்கு வாட்டர் விட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறினதும் மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் அரிசியும் பருப்பையும் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வரலாம். அடுத்து அதில் 1 கப் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் வெல்லம் இல்லைனா நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லத்தை கொதிக்க வச்சு கரைச்சிக்கிடலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1.5 கப் வாட்டர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு கரைச்சிடலாம். அடுத்து பேனை ஸ்டவ்வில் வச்சு கொதித்து கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக வடிகட்டி சேர்த்துக்கிடலாம். வெள்ளப்பாகு நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கிற அரிசி பருப்பு தேங்காய் கலவையை சேர்த்து கைவிடாமல் 10 நிமிஷம் கிளறி விடலாம். கொஞ்சம் கெட்டியாக வரும்போது 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாம். இந்த தேங்காய் திரட்டிப்பாலுக்கு நெய் அதிகமாக நமக்கு தேவைப்படாது, 4 டீஸ்பூன் நெய்யே போதுமானதாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிடலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். லாஸ்ட்டாக மீதி இருக்கிற 2 டீஸ்பூன் நெய்யவும் சேர்த்துக்கிடலாம். நம்ம ஊற்றின நெய்யும் தேங்காயிலேருந்து வர்ற தேங்காய் எண்ணெயும் வெளியில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது தேங்காய் திரட்டிப்பால் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே பவுலில் வச்சு குழந்தைகளுக்கு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சுருந்து பர்ஃப்யூம் மாதிரி கட் பண்ணியும் கொடுக்கலாம். இந்த தேங்காய் திரட்டிப்பால் அரிசி சேர்க்காமல் பாசிப்பருப்பும் தேங்காய் துருவலும் மட்டும் அரைச்சும் செய்யலாம். அந்த வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுறேன். தேங்காய் திரட்டிப்பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்தீஸ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.